புது ட்ரெஸ் போட்டிருப்பான். கிச்சன் தான் சரண்யாவோட ரூம். ஏன்னா இங்கதான் உங்களுக்கு லைட்டிங் வந்து சூப்பரா இருக்கும். மற்ற இடத்துல எல்லாம் நீ தக்ஷு வந்து தூங்கணும்னு சொல்லிட்டு ஒரே இருட்டா வச்சிருப்பாங்க. ஹால் வந்து தக்ஷுவோட ரூம், அந்த பெட்ரூம் வந்து மித்துனோட ரூம், இது வந்து வெங்கட் ஐ மீன் சரண்யாவோட ஹஸ்பண்டோட ரூம். எல்லாரும் அந்த ரூம்ல தான் இருப்பாங்க, வெளியே வர மாட்டாங்க. சரி, இன்ட்ரோவே என்ன ஆரம்பிக்கல தான் இன்ட்ரோ. ஓகே, வணக்கம். வணக்கம். சரி, நான் வந்து பாத்தீங்கன்னா சரண்யாக்கு காஃபி போட்டிருக்கேன். இது வந்து இந்த இது கப்பு, நான் வந்து இது. ஓ, இது வந்து இது வந்து டீ கடை எல்லாம் கொடுப்பாங்களே, அது இன்னும் சின்னதா இருக்கும். இது கொஞ்சம் பல்ஜிடா இருக்கு, அது கொஞ்சம் சின்னதா இருக்கு. கொஞ்சம் காபி டீ எல்லாம் கொஞ்சம் தண்ணியா இருக்கும், திக்கா இருக்கு. இல்ல, அந்த கப்பு வந்து கொஞ்சம் மெலிஞ்சு இருக்கும், இது வந்து குண்டா இருக்கு. ஆனா எனக்கு இந்த டம்ளர்ல காஃபி கொடுத்துருக்கேன், குறைச்சிடாத. காஃபி குடிச்சிட்டு நாங்க இன்னைக்கு வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ண போறோம், சமைக்க போறோம். இன்னைக்கு நிறைய வந்து முக்கியமான வேலைகள் இருக்கு. என்னன்னா, முதல்ல சமையல் வேலை இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, டிரெஸ் பண்ணிட்டு வந்து நின்னு இருக்கேன். சமைக்கிறதுக்கு எதுக்கு புது டிரெஸ்? சமைக்கிறதுக்கு எப்பயுமே வந்து அழுது வடிஞ்சிட்டு இருக்காம கொஞ்சம் பிரைட்டா. ஆமா ஆமா, ஓகேவா? நீங்க வீட்டுல இது வந்து இந்த டிரெஸ்க்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. இது என்ன அப்படின்னா, என்னோட வெட்டிங் டேக்கு பாட்டியாலா பேண்ட் அதுக்கப்புறம் சூப்பரா இருக்கும். அது என்ன ரெசிபி பண்ண போறேன் அப்படின்னா, பயிறு பயிறு குழம்பு பண்ண, பயிறு குழம்பு, பச்சை பயிறு குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும். பருப்புக்கு பதிலா நம்ம பச்சை பயிறு போட்டு செய்வோம். வந்து சமையல் வேலைக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே என்ன காமி, லாவணியாக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. இன்ப அதிர்ச்சி எனக்கா? அது என்ன அப்படின்னு வந்து நீங்க வீடியோ ஃபுல்லா பார்த்தா உங்களுக்கு தெரியும். ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்கியா? இல்ல இல்ல, ட்ரெஸ் எல்லாம் கிடையாது. அது வந்து அவளே அது யோசிச்சிருக்க மாட்டா, இப்படி எப்படி இவ யோசிச்சு இந்த மாதிரி வாங்கி கொடுத்துருக்கா அப்படின்ட்டு. ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒண்ணு, அவன் எதிர்பார்த்திருக்கவே மாட்டான் அந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ். இந்த கிச்சன் சமையல் வேலையை முடிச்சுட்டு உடனே அது வந்து நான் சர்ப்ரைஸா வச்சிருக்கேன். அதை பிரிச்சு காமிக்கும் போது லாவண்யாவோட அந்த ஒரு எக்ஸ்பிரஷனை வந்து நான் பாக்கணும், எப்படி அவன் எக்ஸ்பிரஸ் பண்றா அப்படின்னு. ட்ரெஸ் எல்லாம் கூட கொடுத்தா நீ இவ்வளவு சந்தோஷப்படவே மாட்டான், ஏன்னா ட்ரெஸ் எல்லாம் அவன்கிட்ட நிறைய இருக்கு. அவளுக்கு வாங்கணும் அப்படின்னு நினைச்சேன், எனக்கு அது ஆக்சுவலா தோணவே இல்ல. நான் வந்து சீட்டு போட்டிருந்தேன், 12,000 ரூபாய் வந்து அதுல முடிஞ்சது. அப்ப வந்து பவுன் 1 கிராம் எவ்வளவு கிராம் வந்து 6,000 வந்து லக்ஷ்மி காயினும் இன்னொரு 6,000 தோடும் வாங்கிட்டேன். எனக்கு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தோணுச்சு, ஐயோ ஏன் நம்ம காயின் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு. இத வந்து நான் தாலியில ஒரு பக்கம் வந்து லக்ஷ்மி காயின் போட்டிருப்பேன், இன்னொரு பக்கம் வந்து இருக்காது.
பேசுறதுனால ரெண்டு மேட்ச் பண்ணி வாங்கிக்கலாம்னு எங்க மாமியார் தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் தோணுச்சு அன்னைக்கு வந்து நவராத்திரி அவ வந்தா எனக்கு வந்து என்னவோ மாதிரி இருந்தது, ஏன் நம்ம வந்து வாங்கல அப்படின்ட்டு. சரி நானே வச்சு கொடுத்துட்டேன். ஆமா தோடே அப்படியே கொடுத்துட்டா கேட்ட உடனே. சரி வச்சுக்கோ பரவாயில்ல. அம்மாதான் ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. நம்ம சுண்டலாவும் சாப்பிடலாம், இந்த மாதிரி கிரேவி மாதிரி பண்ணியும் சாப்பிடலாம். இது வந்து சப்பாத்திக்கெல்லாம் கூட சூப்பரா இருக்கும் சைட் டிஷ்ஷா. எனக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும். அம்மா அடிக்கடி எங்கள் வீட்டில் இதை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ பாருங்கள் எப்படி மேஷ் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்க்குறதுக்கு தான் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து சுண்டல் செய்யும்போது நம்ம கொஞ்சம் தனியா பொடி தேங்காய் அதெல்லாம் போட்டு செஞ்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். சுண்டல் அப்படின்னாலே நமக்கு நவராத்திரி தான் மைண்டுக்கு வரும். ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு விதமான சுண்டல் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இப்போ பாருங்கள் நல்லா மேஷ் ஆகிடுச்சு. நான் இதிலேயே கொஞ்சோண்டு தக்ஷுக்கும் எடுத்து வச்சுருவேன். ஸோ அவனுக்கும் வந்து வெயிட் கெயினில் கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன், அதனால் இதுவும் கொஞ்சம் எடுத்து வச்சுருவேன். இப்போது எண்ணெய் போட்டு அதில் கொஞ்சம் கடுகு தாளித்து வெந்தயம் போட்டிருக்கேன். நிறையா பூண்டு வெங்காயம்லாம் நிறையா சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். நான் ஒரு வெங்காயம் வந்து நறுக்கி போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இது. பூண்டும் வந்து நான் நிறையா ஒரு பல்ல நிறையாவே உரித்து போட்டிருக்கேன். அப்படியே கம்ப்ளீட்டாக அந்த ஒரு பூண்டு உரித்து போட்டிருக்கேன். தக்காளி வந்து ரெண்டு பழம் நம்ம சேர்த்துக்கலாம். புளி நீங்கள் வந்து நிறையா சேர்க்காமல் தக்காளியே போட்டு பண்ணலாம். ஸோ இதில் வந்து கொஞ்சம் சோம்பு அப்புறம் தனியா அதெல்லாம் வந்து அரைச்சி போட போகிறேன். இது வந்து வறுக்கணும்னு இல்லை, கொஞ்சம் சீரகம் போட்டிருக்கேன். சோம்பு சீரகம் எல்லாம் ஒரு ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு எல்லாமே சமமாக சேர்த்துருக்கேன். இப்போது இதில் தேவையான அளவு நம்ம மசாலா பொடி சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டுக்கு அரைக்கிறோம் இல்லையா சாம்பாருக்கு, அதுதான் போட்டிருக்கேன். புளி வந்து கொஞ்சமாக கரைச்சி ஊற்றிருக்கேன், இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும் அதனால. ஸோ இந்த தடவை சாம்பார் பொடி வந்து நல்லா கலராக இருக்குது. காஷ்மீரி ரெட் சில்லி போட்டு நான் சாம்பார் பொடி அரைச்சேன், அதனால நல்லா உங்களுக்கு கலர் கொடுக்குது. இந்த ஹோட்டல்லாம் வைப்பாங்கள்ல நல்லா டார்க் ரெட்டு கலர் அந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த சாம்பாரோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம இந்த மஸ்ட் வச்சுருக்கோம் இல்லையா அதை அப்படியே சேர்த்துற வேண்டியதான். பயிர் ரொம்ப டேஸ்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்தி கூட, குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நான் எப்பயுமே எடுத்துக்கிற அந்த ஒரு கப் அளவு. இன்னும் வந்து அப்படியே இந்த வெயிட் லாஸ் டயட் நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்போ தான் நமக்கு வெயிட் அப்படியே கரெக்டாக மெயின்டைன் ஆகும். இப்போது நான் ஒரு கப் வந்து நான் இந்த கிரேவி எடுத்துக்கிறேன். ஸோ காய் எதுவும் பண்ணல, இதோட சிப்ஸ் வச்சு சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு. ரொம்ப டேஸ்டியான ஒரு ஃபுட்டை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் லவிமாக்கு வாங்கினது எல்லாமே எடுத்து வச்சிட்ருக்கேன். கண்ணை கட்டி சர்ப்ரைஸாக கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். இதெல்லாம் அப்படியே போய் மேல வச்சுட்டு அங்க போய் இது செம்மையா இருக்குப்பா, ஓபன் பண்ணலாமா? ஓபன் பண்ணு.
லாவண்யா இது வந்து ஒன்னொன்னா பிரிச்சு காமிக்கிறான். இது வந்து நான் ஒன்னும் பிரிக்கல, முன்னாடிதான் பிரிக்கணும் அப்படின்ட்டு. சரி, இது ரொம்ப பெருசா இருக்கு, அப்புறமா வந்து லாஸ்டா சின்னதா இருக்கிறதுலாம் முதல்ல பெரியது. இது வந்து ஜக்கு. இந்த ஜக்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹேண்டில் எவ்வளவு கிளாஸா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஒரு ஹேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இங்க வந்து இந்த மாதிரி பிரிண்டட் டிசைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஏதோ ஒரு டிசைன் சொல்லுவாங்களே. இது எல்லாமே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இந்த ஹேண்டில் இவ்வளவு வெயிட்டா இருக்குல்லப்பா. இது வந்து எடுக்கிறதுக்கு உள்ள காப்பர் பினிஷ். சமலா உள்ள வந்து காப்பர் பினிஷ் கொடுத்துருக்காங்க. வெளியே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், உள்ள வந்து காப்பர் பினிஷ் கொடுத்துருக்காங்க. நல்லா கனமா இருக்கு இந்த ஜக்கு. இதோட வந்து உங்களுக்கு இந்த கிளாசஸ், இந்த 6 செட் ஆஃப் கிளாசஸ் இருக்கு. வாவ், சூப்பர்ல சமையா இருக்குப்பா. ஒரு ஒரு டம்ளரும் வெளியில பார்டர்லாம் காப்பர் பார்டர் வருது. இதுலயும் உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் வருது. உள்ள வந்து காப்பர் பினிஷ். வெளியில வந்து இந்த மாதிரி இருக்கு. உள்ள வந்து காப்பர் பினிஷ். சூப்பர்ல க்ளீன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி முழுக்குன்னு இருந்தாதான் க்ளீன் பண்றதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். இதுல வந்து 6 கப்ஸ் இருக்கு. இதெல்லாம் ஒரு டைனிங் டேபிள வச்சான்னு வெச்சுக்கோயே, அப்படியே அட்டகாசமா இருக்கும். நம்ம வந்து தண்ணி வெச்சு ஜக்ல நம்ம வச்சு போறோம்ல. ஏனா இதுலயும் ஜக் இருக்கு போல இருக்கு. ஆமா, இங்க பாரு, இதுலயும் ஜக் இருக்கு. நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், நான் வந்து நினைச்சிட்டே இருந்தேன் டிஃபன் பிளேட்ஸ்லாம் இல்ல. அந்த வீட்டுக்கு போனா வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல தான் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா எங்க வீட்ல வந்து யாரும் பிளாஸ்டிக் பிளேட்ல வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் வந்து யூஸ் பண்றது. இல்லைன்னா செராமிக் பிளேட்ஸ் நான் வந்து ஒரு 2-3 வச்சிருக்கேன், அது வந்து யூஸ் பண்ணுவேன். இது வந்து கிளாஸ் செட்டா. அது பாரு, நீ பிரிச்சு பாரு, அசந்து போயிடுவேன். ஒன்னொன்னு பார்த்து பார்த்து போட்டது. இங்க பாருப்பா, எல்லாமே பாரு, நல்லா ஒரு அழுத்தமா இருக்குப்பா. நல்லா இதுலயும் பூ டிசைன் வருது. இதெல்லாம் நம்ம அந்த டிரால் எல்லாம் அழகா செட்டா வச்சுக்கிறோம். நீ அங்க போய் வச்சு எனக்கு போட்டோ எடுத்து அனுப்புறல. இங்க பாரு, இதுல வந்து 6 கிளாஸ் இருக்கு. ஆமா, 6 கிளாஸ் இருக்கு. ஃபினிஷ்லாம் வந்து ரொம்ப. இது வந்து சாகர் ஸ்டீல் இல்ல. நல்லா இருக்குப்பா, சாகர் ஸ்டீல். இல்ல, அந்த கவர்லயே போட்டுக்கோ. இதோட வந்து ஒரு இதும் கொடுத்திருக்கான் பாரு, கேட்டலாக். எல்லாத்துலயுமே கேட்டலாக் கொடுத்திருப்பான். அந்த பெரிய பாக்ஸ் பின்னாடி இருக்கு பாரு. அந்த கேட்டலாக்ஸ்ல என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கு அப்படிங்கறது உங்களுக்கு அழகா அப்படியே மென்ஷன் பண்ணிருக்கேன். ஓகே, இதுல வந்து வேற என்னென்ன மாதிரிலாம் வந்து இருக்கு பாரு. அந்த ஹெட்டிங் பாரு, ஜக், டீ பாட், டின்னர் செட்ஸ். டின்னர் செட்ஸ்லயே என்னென்ன மாதிரிலாம் இருக்குன்னு கொடுத்துருக்கேன். அந்த கேட்டலாக் பார்த்து தான் வந்து ஆர்டர் பண்ணேன். இங்க பாரு, பிளேட்ஸ் எப்படி இருக்கு பாரு, தாலி செட், தாலி செட் அந்த மாதிரி இருக்கு. இது பிரிப்போம். இது அது ரெண்டு நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது வந்து இது வந்து கண்டெய்னர்ஸ் போல தேச்சு வச்சோம்னா பல பல பலன்னு இருக்கும். இருக்கு, அதாவது இது இன்க்ளூட்ஸ் அந்த ஸ்பூன்லேருந்து கரண்டிலேருந்து என்னென்ன இருக்கோ எல்லாமே இருக்கு. இந்த கல்யாணத்துக்கு வந்து சீர்வரிசைக்கு அந்த மாதிரி போன் வேணுமா எடுத்துப்போம். இது வந்து கரண்டி ஸ்பூன் செட்டுக்கு. இது வந்து அரிசி கரண்டி வந்து இருக்கு. எப்படிப்பா இருக்கு, நல்லா அழுத்தமா இருக்கா? நல்லா இருக்குப்பா, நல்லா அழுத்தமா இருக்கு. ஏன்னா நீ தான் யூஸ் பண்ண போற அரிசி கரண்டி. அப்புறம் இது வந்து பாருங்க, ஐ மீன் ஒரு பெரிய இது மாதிரி ஸ்பூன் மாதிரி கொஞ்சம் பெருசா இருக்கு. இவ்வளவு கனமா இருக்கு, சூப்பரா இருக்கு. இது வந்து 3 இருக்கு. இதுல வந்து ஸ்பூன்ஸ் லட்சம் அடிச்சுட்டு இருக்கோம். இங்க வந்து ஸ்பூன்ஸ் ஃபோர்க்ஸ் எல்லாம் இருக்கு. இதுல எவ்வளவு நிறைய ஸ்பூன்ஸ் இருக்கும் போல. இது வந்து இருக்கு. நீ வந்து இது அப்படியே செட்டா, புதுசா எல்லாம் அப்படியே செட்டா வச்சுக்கோ பாரு. அத பாரு நீனு, ஹீரோ ஜெக் அம்பா. அது பேரு ஹீரோ ஜெக் இருக்கு. இது வந்து பெரிய ஜெக். வாவ், சூப்பரா இருக்குப்பா. இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். சோ தி ஹேண்டில் பாரு, காப்பர் கிடையாது. எவ்வளவு அழுத்தமா இருக்கு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இது வந்து கொஞ்சம் பெரிய ஜெக் வந்து கொடுத்திருக்காங்க. அப்புறமா பிளேட்ஸ். இது எல்லாத்தையுமே பிரிச்சிடலாமா? இது எல்லாத்தையும் எடுத்துடலாம். எடுத்து பிரிச்சு காமிக்கலாமா? ஒரு ஒரு பொருளா பிரிக்கும் போது அவளோட எக்ஸ்பிரஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா அமேசான்ல தான் அவளுக்கு வாங்கினேன். ஆன்லைன்ல தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஏன்னா நான் கடையில போய் என்னால வாங்க முடியாது.
அதனால தேவையானதெல்லாம் அப்படியே ஆன்லைன்லயே போட்டுட்டேன் நானு. இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பிளேட்ஸ் நம்ம ஏதாவது சைட் டிஷ்லாம் வந்து வைக்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். இது வந்து 6 இருக்கு. என்ன வெயிட் எல்லாம் மொத்தம் வந்து அதுல 63 செட்ஸ் இருக்கு. 63 பீசஸ். ஆமா 63 பீசஸ் இருக்கு. அப்புறம் இது வந்து பிளேட். ஏ இதுல வந்து 6 பிளேட்ஸ் இருக்குப்பா. சூப்பரா இருக்குல்ல. இதுவும் நல்ல அழுத்தமா இருக்குங்க. நல்ல அழுத்தமா இருக்கு. ஒரு கவர் அழகா கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து 6 பிளேட்ஸ். இது ஒன்னு இருக்கு. அப்புறமா இது ஓ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. டைனிங் ஓல்லாம் பாரு. எல்லாம் நீ அதுலயே அப்படியே அழகா சர்வ் பண்றதுக்கு இங்க பாருங்க. இது வந்து இந்த சட்னிலாம் அரைச்சு இதுவும் நல்லா கொஞ்சம் கனமா தான் இருக்கு. இது வந்து மூடி அழகா. ஆமா இட்லி ஹேண்டலோட சட்னி அதெல்லாம் சட்னி சாம்பார் எல்லாம் நம்ம வச்சுக்கலாம். பொரியல் பண்ணா பொரியல் வச்சுக்கலாம். குட்டி பிளேட்ஸ் கூட இருக்கு. இது வந்து நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து பண்றோம்னா இதுல வந்து வச்சுக்கலாம். இந்த பாரு குட்டி குட்டியா நம்ம ஏதாவது இப்ப சமோசா பஜ்ஜி அதெல்லாம் வந்து போடுறதுக்கு. இதுவும் வந்து 6 பிளேட். இந்த மாதிரி இருக்கணும் வீட்டுல. ஆக்சுவலா நமக்கு இப்ப யாராவது கெஸ்ட் வந்தாங்க அப்படின்னா நீ கம்ப்ளீட்டா அழகா வச்சு சர்வ் பண்றதுக்கு நல்லா இருக்கும். இதுலயே போட்டிருக்காங்க பாரு. என்ன வச்சுக்கலாம்னு சப்பாத்தி ஏதாவது கறி வச்சிருக்காங்க. இதோ சைட் டிஷ் எல்லாம் வச்சிருக்காங்க. இதுவும் அந்த மாதிரி. இது மாதிரி 3 இருக்குப்பா. அந்த மாதிரி பாத்திரம் இருக்குல்ல இந்த மாதிரி பாத்திரம் வந்து 3 இருக்கு. 3 இருக்கு. பிளேட்ஸ் எல்லாமே 6 பிளேட்ஸ் இருக்கு. டம்ளர் 6 டம்ளர் இருக்கு. போல்ஸ் வந்து நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். போல்ஸ் எவ்வளவு இருக்கு? 6 பீசஸ் எல்லாமே 6 இருக்கு. 6 பிளேட்ஸ் இருக்குன்னா எல்லாமே. இங்க பாரு இதுல வந்து பெரிய போல் 12 இருக்கு பாருல. ஓஹோ சூப்பர் பாரு. ஐ மீன் பெருசுல வந்து 6 அதை விட சின்னதுல 6 இந்த மாதிரி இருக்கு. லாவிமா வந்து எதிர்பார்க்கவே இல்ல நான் இந்த மாதிரி கிஃப்ட் கொடுப்பேன் அப்படின்ட்டு. அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது அவளுக்கு பிரசன்ட் பண்ணதுல. சோ அவளோட மொமெண்ட வந்து லைவா கேப்சர் பண்ணணும் அப்படிங்கறதுனால தான் நான் இப்பயே கொடுத்துட்டேன். சோ கிரகப்பிரவேசம் அப்ப கொடுக்கலாம். ஆனா அது வந்து அப்படியே எடுத்து உள்ள வச்சிடுவோம். அதுக்கப்புறம் தான் அவள் பிரித்து பார்ப்பாள். அதனால தான் ஸோ ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தா கூட இவ்வளோ சந்தோஷப்படவே மாட்டா. ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி வாங்கி கொடுத்தேன். நம்ம லேடிஸ் பொறுத்த வரைக்கும் கிச்சன் ஐட்டம்ஸ் தான் நமக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அப்பப்போ புதுசு புதுசாக ஏதாவது வாங்கி வைக்கணும் அப்படின்னு நினைப்போம். அது புது வீட்டில் போய் இந்த மாதிரிலாம் வைக்கும்போது நமக்கு ஆசையாக இருக்கும் இல்லையா? அத்தை மாமாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இது. அத்தை வந்து இந்த மாதிரி புது புது ஐட்டம்ஸ் அப்படின்னா ஆசையாக எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. அது புது வீட்டுக்கு புது வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் வரும் இல்லையா? கெஸ்டெல்லாம் வந்து வரும்போது அழகாக வந்து அவங்க டைனிங் டேபிளில் வைக்கிறது, அவங்களுக்கு ஏதாவது சர்வ் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எல்லாமே நல்லா அழுத்தமாக இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் எப்படி எதிர்பார்த்தேனோ அதே மாதிரி குவாலிட்டியில் இருக்கு உங்களுக்கு. நான் இப்போ வந்து வெளியில் போய் இந்த மாதிரிலாம் என்னால் வாங்க முடியாது. அதனால தான் நான் ஆன்லைன்லேயே போட்டுட்டேன். யாருக்காவது நம்ம கிஃப்ட் கொடுக்கலாம், கிரகப்பிரவேசம் இல்லை மேரேஜ்க்கு கூட நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கலாம். இதுவும் நான் ஒன்று வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து தண்ணி ஃபில் பண்ணி வச்சுருக்கிற குட்டி ஜக்கு மாதிரி இருக்குது பாருங்க. இது க்யூட்டாக இருந்தது. ஆனால் நம்ம இதெல்லாம் அழகாக வாஷ் பண்ணி வச்சுக்கணும். கிஃப்டெல்லாம் பார்த்து முடிக்கவே எங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமேல ஆயிடுச்சு. ஏன்னா அந்த 64 பீசஸ் வந்து எடுத்து பார்த்து அதெல்லாம் வந்து அழகாக செட் பண்ணி வச்சிட்டோம். ஸோ தக்ஷு வந்து இப்போ வந்து வெளியில் போகணும்னு ரொம்ப இது பண்ணிகிட்டு இருந்தான். ஏதோ அந்த கரண்டி இதெல்லாம் போட்டு தட்டிக்கிட்டே இருந்தார் சார். அதனால் இப்போ கொஞ்ச நேரம் வெளியில் தூக்கிட்டு வந்திருக்கோம். லாவிமா ஒரு தடவை வண்டியில் கூட்டிகிட்டு போனான் அவள் வரும்போது. அதுலேருந்து அவள் வந்தாலே வண்டியில் போகணும்னு வந்து அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். நான் சொன்னேன் அப்போவே கூட்டிகிட்டு போகாத அதையே கேட்பான் அப்படின்ட்டு. அதனால் கொஞ்சம் நேரம் அப்படியே வெளியில் வாக்கிங் கூட்டிகிட்டு போகணும். நான் போட்டிருந்த ட்ரெஸ் வந்து உங்களுக்கு ஃபுல் வியூ காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. கம்ப்ளீட் காட்டன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வேர்க்கவே வேர்க்காது.
ஸோ வேலை எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு, சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஈவினிங் ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணுவோம். இங்கே வந்தாலே வந்து நிக்கிலும் மித்தனும் சேர்ந்துருந்தாலே ஈவினிங் ஏதாவது ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக நான் இப்போ ஏதாவது பண்ணுவேன். நான் அது என்ன பண்ணுறேன் நான் இப்போ யோசிக்கல. பண்ணும்போது உங்களுக்கு அதை அது வேணால் நெக்ஸ்ட் பிளாகில் இன்க்ளூட் பண்ணிக்கோ. இந்த பிளாக் எவ்வளோ பெருசு வந்திருக்கும் தெரியல. ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தாலே வந்து ஏதாவது கலாட்டம் பண்ணிகிட்டே இருக்கோம். பிளாக் வந்து அப்படியே டைமிங்ஸ் ஜாஸ்தியாகிட்டே இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ஏதாவது ரெசிபி நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பிளாகில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ இதோட நாங்கள் வந்து முடிச்சுக்கிறோம். இதுக்கப்புறமா நாங்கள் வந்து ஒரு மீ டைம் தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ ரெண்டு பேரும் பேசிட்டு ஜாலியாக இருக்கும். ஏன்னா நான் போகிற வரைக்கும் வீடியோ எடுத்துகிட்டே இருந்தால் எனக்கு வந்து அப்புறமா ஒரு மாதிரி ஆமாம் ஏதாவது பேசிட்டு அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுவோம். ஸோ அதனால வந்து பாதி நேரம் அந்த யூடியூப் ஆமாம் எப்போ பார்த்தாலும் யூடியூப் யூடியூப் யூடியூப்னு அப்படியே ஆயிடுச்சு. என்ன பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு பிளான் பண்ணணும் இல்லையா? ஆமாம். ஸோ நெக்ஸ்ட் பிளாக்ல உங்களை நாங்கள் வந்து மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் Bye.